சொல்ல மாட்டாங்க, நான் பின்னாடி போயிட்டே இருப்பேன், கவலைப்படாங்க. ECGLS எப்படி நடந்துச்சுங்க? இல்ல, ECGLS எப்படி நடந்துச்சு? ஒத்தர விடாம பின் தொடர்ந்து வேணுங்களா எடுத்துக்கங்க, வேணுங்களா எடுத்துக்கங்கன்னு சொன்னவங்க யாருங்க? அதே அதிகாரிங்க தான். அவங்கள தப்பா நினைக்காதீங்க. நாங்க பின்ன அவங்கள குத்திட்டே இருந்தோம்னா அவங்களும் பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்க மாத்திரம் இனிமே சால் ஜாப்பு சொல்றதுக்கு இடம் இல்லை. நான் பப்ளிக்கா இங்க தமிழ்லயே சொல்றேன், இதுக்கப்புறம் எனக்கு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இல்லைன்னு சொன்னா ஒத்துக்க மாட்டேன். மூணாவது, சில சமயம் நம்மளுக்கு அந்த கேரண்டி ஃபண்ட், நம்மளுக்கு கேரண்டி கொடுக்க முடியறதில்ல, கொலாட்ரல் கொடுக்க முடியறதில்ல, ஆனா எங்களுக்கு லோன் வேணும், எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறவங்களுக்கு 100 கோடி வரைக்கும் உங்க ப்ராஜெக்ட் லோன், மொத்தம் லோனு 100க்கு மேல இருக்கலாம், ஆனா அப் டு 100 கோடி செல்ஃப் ஃபைனான்சிங் கேரண்டி நாங்க கொடுக்கறதுக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்கோம் பட்ஜெட் மூலமா. இது என்னங்க புதுசா போட்டிருக்கீங்க? எம்எஸ்எம்இ மூலமா நிறைய டிஸ்கஷன் ஆன பிறகு நிறைய பேர் சொன்னாங்க, நீங்க எங்களுக்கு கொடுங்க அந்த கேரண்டி, நாங்க எடுத்துக்கிறோம், ஆனா நீங்க கேரண்டி கொடுக்கலன்னா பேங்க் மூகாக மாட்டாங்க அப்படின்னதுக்கு 100 கோடி வரைக்கும் செல்ஃப் ஃபைனான்சிங் கேரண்டி ஃபண்டு ஏற்படுத்தி இருக்கிறோம். அது மூணாவது பாயிண்ட். நாலாவது, ஐயா கூட சொன்னார் பேசும்போது, எல்லா பேங்க்குக்கும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன, இப்ப வரைக்கும் எல்லாரும் என்ன சொன்னீங்க, எம்எஸ்எம்இ நீங்க இதுக்கு எஸ் ஆர் நோ சத்தமா சொல்லணும், இல்லைன்னா நான் பேச்ச நிறுத்திடுறேன். எங்களுக்கு கிரெடிட் அசஸ்மெண்ட் பண்றது வெளியாட்கள் மூலமா பண்றாங்க. அவங்க சில சமயம் வெளி மாநிலங்கள்ல இருந்து வர்றதுனால இங்க எங்களுடைய சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிறது இல்ல, நாங்க என்ன மாதிரி தொழில் பண்ணிருக்கோம்ன்றது அவங்களுக்கு விவரமா புரியறது இல்ல. அதனால பேங்க்காரங்க அந்த கிரெடிட் அசஸ்மெண்ட், வெளிக்காரங்க பண்ற கிரெடிட் அசஸ்மெண்ட்டை நம்பிக்கிட்டு எங்களுக்கு கொடுக்க வேண்டிய சரியான பணத்தை கொடுக்கறது இல்ல. அதே பழங்காலத்துல பேங்க்ல இருந்த அதிகாரிகள் எங்களோட டெய்லி பேசிஸ் இல்ல கல்யாணத்துல எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போனா அவங்க சந்திப்பாங்க, அந்த சொசைட்டி புரிஞ்சவங்க அங்க அப்பாயிண்ட் பண்ணப்பட்டவங்க, அவங்க அதனால கிரெடிட் அசஸ்மெண்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு சொந்தமா ஒரு இன்ஃபர்மேஷன் பேஸ் இருந்துச்சு. இல்லங்க, இந்த நல்ல கஸ்டமருங்க, இவர் கொஞ்சம் சுமாரா தான் இருக்காரு, கஷ்டத்துல இருக்காருங்க, ஆனா நம்பிக்கையான ஆளு, அவருக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு அந்த எலிமெண்ட் ஆஃப் சப்ஜெக்டிவ் அசஸ்மெண்ட் இருந்துச்சு. அந்த அசஸ்மெண்ட் இல்லாம அதிகாரிகளை ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு தரம் மாத்திக்கிட்டே இருந்துட்டு வெளிநாட்டு வெளி மாநிலக்காரங்கள்லாம் வந்த போது அந்த பேங்க்கால அந்த அசஸ்மெண்ட் பண்ண முடியாத நிலைமை வந்த உடனே எங்களால் பண்ண முடியல, ஆனா கிரெடிட் அசஸ்மெண்ட் எப்படின்னு உடனே வெளி ஆளுகளுக்கு கொடுத்து அவுட் சோர்ஸ் பண்ண இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு நம்மளுக்கு லோன் கொடுக்குறாங்க. இது ரொம்பவே எஸ்எம்எஸ்க்கு கஷ்டமா இருந்துச்சு. எங்களுக்கு நியாயமா நடக்கலைங்க, கிரெடிட் அசஸ்மெண்ட் சரியா இல்லைங்குவாங்க. இந்த தரம் ஆல்ரெடி ரூல் இருந்துச்சு, ஆர்பிஐ ஆல்ரெடி பேங்க்ஸுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருந்தாங்க, நீங்களா அசஸ் பண்ணிக்கோங்க, வேணா கிரெடிட் வெளியில இருந்து அசஸ் பண்ண தேவையில்லைன்னு. ஆனாலும் பேங்க்ஸ்க்கு தைரியம் இல்லாம நம்மளுக்கு எதுக்கு வந்துச்சு வம்பு, வெளியால விட்டு பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நாங்க சட்டத்தின் மூலமா, ஃபைனான்ஸ் பில்லின் மூலமாக பேங்க்கு சொல்றோம், நீங்களே அந்த அசஸ்மெண்ட் பண்ணித்தான் ஆகணும். அதோட இல்லாம ஒவ்வொரு பேங்க்கும் அவங்கவுங்க பண்ணிட்டே இருப்பாங்க. இதுல ஒரு பேங்க்ல ஒரு விதமா அசஸ்மெண்ட், இன்னொரு பேங்க்ல இன்னொரு விதமா அசஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட் அப்புறம் வரக்கூடாதுன்றதுனால எஸ்பிஐ தலைமையில எல்லா பேங்கோட பேசி நீங்க ரஃப் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்துக்காங்க, என்ன மாதிரி அசஸ்மெண்ட் பண்ண போறீங்கன்னு. ஒரு பேங்க்ல நல்ல விதமா, இன்னொரு பேங்க்ல அவ்வளவு சுகமா இல்லைன்ற நிலைமை இல்லாம பாத்துக்காங்கன்னு சொல்லி பண்ணிருக்கிறோம். அவங்களும் அந்த வேலையில ஈடுபட்டு இருக்காங்க. சீக்கிரத்துல எல்லா பேங்க்கும் அவங்க அவங்க கஸ்டமர்ஸ் அவங்கவுங்க இன்டர்னல் ப்ராசஸ் மூலமா கிரெடிட் அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அது பட்ஜெட் அசஸ்மெண்ட். அப்புறம் உங்களுக்கு ஆல்ரெடி வெளியில வந்திருக்கும் செய்தி, முத்ரா லோன்ல அந்த தருண் கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களுக்கு 10 லட்சமா இருந்தது 20 லட்சமா இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். 20 லட்சம் வரைக்கும் முத்ரா லோன் எடுத்துக்கலாம், அதுவுமே கொலாட்ரல் ஃப்ரீ தான், அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். அப்புறம் சிட்னியை பத்தி சொன்னேன், அவங்களே டைரக்ட் லெண்டிங் பண்ணணும், இந்த மாதிரி எம்எஸ்எம்இ கிளஸ்டர்ஸ்ல இருக்கணும் நீங்கன்னு சொன்னதுக்கு, 168 மேஜர் எஸ்எம்இ கிளஸ்டர்ஸ் நாட்டில் இருக்கையில
அடுத்த 3 வருஷத்துக்குள்ள 24 புது கிளஸ்டர்ஸ்ல பிரான்ச் ஓபன் பண்றோம்னு அவங்க வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. தே வில் டூ இட். அதன் மூலமா உங்களுக்கு டைரக்டா சிட்பி உங்களோட தொழில் டேர்ன் ஓவர் அண்ட் பிசினஸ் சைக்கிள் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு லோன் கொடுக்க முடியும். ஃபைனலா இந்த ட்ரெட்ஸ்ல எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்றீங்களா இல்லையா? சின்ன தொழில் இருக்கிறவங்க பார்ட்டிசிபேட் பண்றது இல்லை. ஏன்னா அங்க பில் டிஸ்கவுண்டிங் சிஸ்டம் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. பேமெண்ட் லேட் ஆயிடுச்சுன்னா இது மூலமா பண்ணிக்கலான்றது. அந்த ட்ரெட்ஸ்ல இப்ப வரைக்கும் 500 கோடி வரைக்கும் ஒரு மினிமம் உங்களுக்கு 500 கோடி பிசினஸ் இருந்தா தான் அதுல இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்ப அதை லோவர் பண்ணிருக்கோம். 250 கோடி பண்றவங்க கூட அந்த ட்ரெட்ஸ்க்கு நீங்க பில் டிஸ்கவுண்டிங் மூலமா பெனிஃபிட் அடையலாம். சோ இதெல்லாம் பர்டிகுலரா எம்எஸ்எம்இ அப்படின்னு சொல்லி பண்ணிருக்கிறது. இதை தவிர பட்ஜெட்ல அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்கு, அது கூட எம்எஸ்எம்இக்கு உபயோகமா இருக்கும். பெரிய நகரங்கள்ல கிட்டத்தட்ட 100 நகரங்கள்ல அவங்கள சுத்தி இருக்கக்கூடிய ஏரியால பிளக் அண்ட் பிளே மாடல்ல இண்டஸ்ட்ரியல் பார்க் அமைக்க இருக்கிறோம் 100 நகரங்கள்ல. சோ அந்த பிளக் அண்ட் பிளே மாடல் நீங்க நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துட்டா எம்எஸ்எம்இ போய் டைரக்டா அங்க செட்டப் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு இந்த லைசன்ஸ் கோசம், அந்த பெர்மிட் கோசம், இந்த நோட்டிபிகேஷன் கோசம் அப்படின்னு சுத்தவே வேண்டாம். எல்லாம் ரெடியா இருக்கும். நீங்க வந்து உங்க பிசினஸ் செட்டப் பண்ண வேண்டியதான். அந்த மாதிரி 100 நகரங்கள்ல செட்டப் பண்றதுக்கு பட்ஜெட்ல கொடுத்துருக்கு. அதை தவிர இ காமர்ஸ் எக்ஸ்போர்ட் ஹப்ஸையும் நாங்க அனௌன்ஸ் பண்றோம் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் மூலமா. இதன் மூலமா எக்ஸ்போர்ட் ரிலேட்டட் சர்வீசஸ் எல்லாம் உங்களுக்கு அந்த ஹப் மூலமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஃபைனலி வெங்காயத்தை பத்தி நம்ம அம்மா எம்எல்ஏ பேசினாங்க. இது பிரிசர்வேஷன் ஒரு பெரிய ப்ராப்ளம். இந்த மாதிரி சீக்கிரத்தில் அழிஞ்சு போகக்கூடிய கெடக்கூடிய பழங்களோ காய்கறிகளோ சரியான பிரிசர்வேஷன் இல்லாதனால விவசாயிகளுக்கு சரியான விலை கிடைக்கிறது இல்லை. அதை ஸ்டோர் பண்றதுக்கான பழங்காலத்தை நம்ம காத்தாட உணர்த்தி வச்சாலே போதும், அதை வச்சுட்டே நடத்திட்டு இருந்தோம். இன்னைக்கு லார்ஜ் ஸ்கேல்ல காத்தாட உணர்த்துறதுக்கு அவங்க கிட்ட இடம் இருக்கா, அதை நடத்துறதுக்கு அவங்களால முடியுமா அப்படிங்கிற அந்த பிரச்சனை வந்தபோதுதான் இப்போ கவர்மெண்ட் மூலமா நாங்க 100 ஃபுட் குவாலிட்டி அண்ட் சேஃப்டி டெஸ்டிங் கிளாப்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ண போறோம் NABL ஸ்டாண்டர்ட்ஸ்ல. அதை தவிர 50 மல்டி ப்ராடக்ட் ஃபுட் இரேடியேஷன் யூனிட்ஸ் செட்டப் பண்றதுக்கு எம்எஸ்எம்இ செக்டர் மூலமா பண்ண போறோம். அதனால உங்க நீங்க யாரு வேணாலும் வந்து நான் இந்த ப்ராடக்ட் பண்றேன் இல்ல அந்த ப்ராடக்ட் பண்றேன் இல்ல 5 ப்ராடக்ட் சேர்த்து பண்றேங்க, ஆனா இரேடியேஷன் ஃபெசிலிட்டி எனக்கும் கிடைக்கணும். அதை வச்சுட்டு நான் ப்ரிசர்வ் பண்ணிட்டு மார்க்கெட்ல நிலவரம் நல்லா இருக்கும்போது வித்து ஆதாயம் சம்பாதிச்சுக்கலாம், விவசாயிகளுக்கும் நல்ல ரேட்டு கிடைக்கலான்ற அந்த எண்ணத்தோட 50 மல்டி ப்ராடக்ட் இரேடியேஷன் ஃபுட் இரேடியேஷன் சென்டர்ஸ் எம்எஸ்எம்இ மூலமா நடத்துறதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் கூட பட்ஜெட்ல வந்திருக்கு. இது தவிர ஸ்கில் டெவலப்மெண்ட் பத்தி நான் நிறைய பட்ஜெட் மூலமா நீங்க பாத்திருப்பீங்க. கிட்டத்தட்ட 5 ஸ்கீம்ஸ் மேஜர் ஸ்கீம் எடுத்துட்டு வந்திருக்கோம். இதுக்கு நான் கொடிஷியால் இதை பத்தி பேச வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா கொடிஷியால தான் நீங்க ஆரம்பிச்சீங்க. அது இண்டஸ்ட்ரி பார்ட்டிசிபேஷனோட ஸ்கில் டெவலப்மெண்ட் நம்ம பண்ணிட்டா 100 பேர் நாங்க ரெக்ரூட் பண்றோம். அதாவது எங்க மெம்பர்ஸ்க்கு 100 பேர் தேவை அப்படின்னா நாங்க 300 பேருக்கு வேணா நாங்க ட்ரைனிங் எங்க கொடிசியா மூலம் கொடுக்குறோங்க. 100 பேரை நாங்க எடுத்துக்கிறோம், மீதி 200 பேர் மார்க்கெட்ல யார் வேணாலும் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இண்டஸ்ட்ரி பார்ட்டிசிபேஷனோட நீங்க ட்ரைனிங் கொடுக்கறது ஒரு பெரிய ஒரு உதாரணமா நான் எல்லா இடத்துலயும் கோட் பண்ணேன். அதனால இப்ப நம்ம இந்த ஸ்கீம்ல கவர்மெண்ட்ல 5 விதமான எம்ப்ளாய்மெண்ட் இன்டர்ன்ஷிப் ஸ்கில்லிங் ப்ரோக்ராம் எடுத்துட்டு வந்திருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் டைம் வேலைக்கு வரவங்களுக்கு முதல் தொகையாக 6000 ரூபாய் வந்து நீங்க ஒரு ரூம் எடுத்து வாடகைக்கு இருந்துகிட்டு பண்ணணும்ன்றதுனால 6000 ரூபாய் முதல் முறையாக வேலை தேடுபவர்களுக்கு. ஒரு இடத்துல வேலையில அமர்றாங்க அவங்களுக்கு 6000 ரூபீஸ் ஒரு முறை. அதை தவிர 5000 ரூபாய் அவங்களுக்கு மாசாந்திரம் அவர் என்ன சம்பளத்துல சேர்ந்தாலும் 5000 ரூபாய். இப்படியாக பிளஸ் புதுசா சேர்றவங்க ஃபர்ஸ்ட் டைமரா இல்லாட்டியும் கூட அடிஷ்னல் ஒர்க்குக்கு வரவங்களுக்கு கூட அவங்க எம்ப்ளாயிக்கும் சரி இவங்களுக்கும் எம்ப்ளாயருக்கும் சரி இவங்களுக்கும் சரி இபிஎஃப்ஓ பேமெண்ட்ல கவர்மெண்ட் பணம் கொடுக்கும். அதோட
நாலு வருஷத்துக்கு கொடுக்கறதுக்கு நாங்க வாக்குறுதி கொடுத்துருக்கோம். நீங்க அந்த ஆளை நாலு வருஷத்துக்கு வச்சுக்கோங்க, ஒவ்வொரு வருஷமும் அதுல இபிஎஃப்ஓ வாங்கிக்கோங்க. மூணாவது ஸ்கீம், உங்ககிட்ட இருக்கிறவங்களை தவிர இன்னும் அடிஷனலா எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு என்ன சேலரி நீங்க கொடுத்தாலும் சரி, ஒரு லட்சம் வரைக்கும், 20,000 தான் 30,000 தான் இல்ல, ஒரு லட்சம் வரைக்கும் கொடுக்கறதுக்கு இருக்கீங்க. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்.